ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்ட ரொம்பவே சூப்பரான ஸ்பாஞ்சியான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். நம்ம ஏற்கனவே போட்ட நிறைய கேக் ரெசிபியில் நிறைய பேர் வந்து வெனிலா கேக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ரொம்ப சுலபமாக ப்ரெஷர் குக்கரில் செய்யக்கூடிய இந்த சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போது குக்கரை சூடு பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் மணல் அல்லது தூள் உப்பு இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. இதை நீங்கள் மறுபடியும் பேக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படியும் ஒரு இஞ்சி கணத்துக்கு நீங்கள் தூவி விடணும். அப்போ தான் கேக் அடிபாகம் கருகி போகாமல் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு இதையும் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதில் மூடியில் கேஸ் கட்டும் வேணாம், மேலே வந்து விசலும் வேணாம். நார்மலாக மூடி மட்டும் வச்சு மூடி வச்சுருங்க. இது சரியாக 8-10 நிமிஷம் ஒரு மிதமான தீயில் சூடாகட்டும். இப்போ நம்ம கேக் மாவு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நார்மலான குக்கிங் ஆயில், நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் சேர்த்தீங்கன்னா இன்னும் கூட ரொம்ப ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். சேர்த்துட்டு 3 முட்டை இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா தயிர் அல்லது கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் சுகர் நல்லா பொடி பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட் இருந்தால் அதில் கூட பீட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அல்லது இந்த மாதிரி நார்மல் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கைகளாலேயே 5 நிமிஷம் தொடர்ந்து அடிச்சுட்டே இருங்க. அந்த முட்டை ஆயில் கூட இந்த சுகரும் நல்லா கரைஞ்சி நல்லா ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு க்ரீமியாக வரணும். இது வரைக்கும் நல்லா அடிச்சிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கேக் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே கோதுமை மாவில் செஞ்ச கேக் அப்லோட் பண்ணியிருக்கோம், வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு அதையும் இதில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு வினிகர், குக்கிங் வினிகர் இருக்கு இல்லையா, அது சேர்க்குறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மலான எலுமிச்சை சாறு இருக்குல்ல அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட எலுமிச்சை சாறு அல்லது வினிகர் சேர்க்கும் போது ரொம்ப ஃப்ளஃபியாக ரொம்ப சூப்பராக உங்கள் கேக் உங்களுக்கு கிடைக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப போட்டு அடித்து கலந்து விட்டுறாதீங்க, லேசாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வர மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்தளவுக்கு சூப்பராக கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு கேக் டின்ல உள்ள பட்டர் பேப்பர் வச்சு சுற்றி ஆயில் அல்லது பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேக் மிக்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. உள்ள பபுள்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலும் ஒன்று சேர்ந்துக்கும். இப்போ நம்ம குக்கர் 10 நிமிஷம் நல்லா ஹீட்டாக இருந்தது. நம்ம கேக் டின்னை வந்து இதில் வச்சிடலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க. கேக் டின் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மணலில் ஒட்டாமல் தூக்கி இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம், இல்லாட்டி கருகிடும். கேஸ்கட் விசில் இல்லாமல் இதை அப்படியே மூடி வச்சு ஒரு மிதமான தீயில 40-45 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். நாம் ஏற்கனவே ஓவனில் செஞ்ச கேக்கும் போட்டிருக்கோம். அண்ட் இட்லி பாத்திரத்தில் ஸ்ட்ரீம் பண்ணுற கேக்கு கூட 3 வெரைட்டிஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாத்துடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சரியாக 45 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட சூப்பரான கேக் ரொம்ப சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்குது. ஒரு குச்சி அல்லது கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சு நிறுத்தம். இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறிய பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஸ்பாஞ்ச் வெனிலா கேக். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நார்மலாக பேக்கரியில் கிடைக்கக்கூடிய எல்லா கேக்குடைய பேஸுமே இதுதான். இதுக்கு மேலே நீங்கள் ஐசிங் ஃப்ரோஸ்டிங் செய்கிறதெல்லாம் உங்கள் இஷ்டம். இந்த கேக் இன்னும் நல்லா ரிச் ஆகுறது உங்களுடைய சாமர்த்தியம். இதை வந்து பர்த்டே கேக் மாதிரி ஒரு நேம் கூட எழுதி அப்படியே நீங்கள் பர்த்டேக்கு கூட கட் பண்ணலாம். பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குது. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் இந்த ஹாலிடேஸ் இந்த நியூ இயருக்கு உங்கள் வீட்டுக்குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.